வாய் வாடைக்கு இளநீர் பல்பொடி பாவித்தும் வாடை தீரவில்லை. வாய் வாடைக்கு வாய் காரணம் இல்லை. வயிறு கெட்டு போய் இருந்தா மட்டும்தான் வாயில வாசம் வரும். உங்க வயிற்று சுத்தம் பண்ணா வாயில வாசம் வராது. பிரச்சனை இங்க இல்லைங்க, வயிற்றுக்குள்ள கழிவு இருக்குது, குப்பை இருக்குது, பித்தம் அதிகமா இருக்குது, ஒழுங்கா ஜீரணமாகாம இருக்குது, புண்ணு வந்திருக்கு. இப்படி வயிற்றுக்குள்ள ஏதாவது சிக்கல் இருந்தா அந்த சிக்கல் என்ன பண்ணும், அந்த வாசத்தை வாய் வழியா காட்டும். மன தக்காளி கீரை நிறைய சாப்பிடுங்க, அது சரியா போகும். சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க, அதுதான் வயிற்று புண்ணுக்கான மருந்து. தேங்காய் பால், இன்னொன்னு பசி எடுத்து சாப்பிடணும். வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு முறை வேதி சாப்பிடணும். வேதி சாப்பிட்டா என்னாகும், அந்த கழிவெல்லாம் வெளியே போயிருங்களா. வயிற்றை சுத்தமா வச்சிருந்தா வாயில வாசம் வரவே வராது. இதற்கு இனிமா பயன் தருமா, கண்டிப்பா பயன் தரும். ஏன்னா உடல் இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போச்சுன்னா வயிற்று இருக்கிற கழிவுகள் உடலுக்கு போயிடும். ஸோ இனிமா ஹெல்ப் பண்ணும், டெய்லி பண்ணுங்க.